இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வீடியோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் மாடரேட் ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சூரத் ஸ்ப்ளிட், அதுக்கப்புறம் கோமட்டகாரு இன்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்ஸ் மிஷன், அதுக்கப்புறம் சிஆர் பிளான், வேவல் பிளான், தேசாய் லிக்வத் பிளான், குவிட் இண்டியா மூமெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேபினட் மிஷன் வீடியோக்கு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியும். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் உள்ள போகலாம், கேபினட் மிஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூகே கவர்மெண்ட் லெட் பை இட்ஸ் பிரைம் மினிஸ்டர் கிளெமென்ட் அட்லி ஃபார்ம் த கேபினட் மிஷன் டு இந்தியா இன் 1946 வித் அ வியூ டு டிஸ்கஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அண்ட் ரிசால்வ் த கான்ஸ்டியூஷன் டெட்லாக் பிட்வீன் த இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஸோ நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, ஸோ கான்ஸ்டியூஷன் டெட்லாக் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன். ஸோ எதனால் கான்ஸ்டியூஷன் டெட்லாக் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ அவங்க வந்து முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் ரெசல்யூஷன் சொல்லி 1940 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கும். எப்பயிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கிரிப்ஸ் மிஷனில் ஸ்டார்ட் ஆகும், ஸோ குட் இண்டியா மூமெண்ட்டில் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் சிஆர் பிளான், ராஜகோபாலாச்சாரி பிளான் வந்து போடுவார் ஸோ 1944. ஸோ அப்பயும் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது. அப்புறம் வேவல் பிளான் ஒன்று 1945 வந்து சார் லார்ட் வேவல் போட்டிருப்பார். ஸோ அப்போயே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. ஸோ இப்போ வந்து கேபினட் மிஷன் வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து யார் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் கிளெமென்ட் அட்லி. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அவர் யூகே கவர்மெண்ட்டாக ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் வந்து 1946 வந்து அனுப்புகிறாரு. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் டெட்லாக்கை வந்து உடைக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. ஸோ அதில் மெம்பர்ஸாக யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் பெத்திக் லாரன்ஸ், த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் ட்ரேட், அண்ட் ஏவி அலெக்சாண்டர், ஃபர்ஸ்ட் லார்ட் ஆஃப் த அட்மைரலிட்டி. ஸோ அட்மைரலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ராயல் நேவியை தான் பார்த்திங்கன்னா அட்மைரலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேர்மன் பார்த்திங்கன்னா லார்ட் பெத்திக் லாரன்ஸ். ஸோ இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏவி அலெக்சாண்டர் பார்த்திங்கன்னா வந்து அட்மைரிட்டி. ஸோ இந்த மூணு பேரும் பார்த்திங்கன்னா வந்து கேபினட் மிஷனில் இருக்காங்க. ஸோ லார்ட் வேவல் வாஸ் நாட் அ மெம்பர் பட் வாஸ் இன்வால்வ். ஸோ அவர் வந்து மெம்பராக இல்லை, ஸோ ஆனால் வந்து இன்வால்வ் ஆயிருக்கார் அந்த கேபினட் மிஷனில் பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். டு அப்டைன் அக்ரிமெண்ட் வித் த இந்தியன் லீடர்ஸ் அஸ் டு ஃப்ரேமிங் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா. ஸோ எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இந்தியன் லீடர்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கேபினட் மிஷன் வந்து வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சலா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கேபினட் மிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் இந்தியாவே இருங்க, ஃப்ரெண்ட்லியாகவே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த கேபினட் மிஷன் வந்து சொல்லுவாங்க. பட் யாருக்குள்ளே வந்து பிரிவினை வரும் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் லீக் வந்து எங்களுக்கு தனியாக வந்து பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க. டு ஃபார்முலேட் எ கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி கொண்டு வரலாம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. டு எஸ்டாப்ளிஷ் எக்ஸிக்யூட் கவுன்சில் வித் த சப்போர்ட் ஆஃப் த மேஜர் இந்தியன் பார்ட்டிஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு வரலாம், ஒரு மேஜர் இந்தியன் பார்ட்டிஸ் வச்சு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ். Why did the cabinet mission fail? ஸோ எதனால் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த காங்கிரஸ் பார்ட்டி வாண்டட் அ ஸ்ட்ராங் சென்டர் வித் த மினிமம் பவர் ஃபார் த ப்ரொவின்சஸ். ஸோ சென்டர் பார்த்திங்கன்னா வந்து, ஸோ ப்ரொவின்சஸ்னால் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இப்போ ஸ்டேட் சொல்கிறோமோ அப்போ பார்த்திங்கன்னா மாகாணங்கள் ப்ரொவின்சஸ் சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு வந்து ப்ரொவின்சஸில் வந்து மினிமம் பவர் கொடுத்தா போதும், சென்டரில் வந்து ஸ்ட்ராங் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பார்ட்டி வந்து கேட்பாங்க. த முஸ்லீம் லீக் வாண்டட் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் த முஸ்லீம் லைக் பேரிட்டி இன் த லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ முஸ்லீம் லீக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட் வேணும், லெஜிஸ்லேஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சின்ஸ் போத் பார்ட்டிஸ் ஹட் மெனி ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் அண்ட் குட் நாட் ஃபைண்ட் காமன் கிரவுண்ட், த மிஷன் கேம் அப் வித் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் இன் May 1946. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கேபினட் மிஷன்ஸ் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் பார்த்திங்கன்னா வந்து அவங்க எதுக்குமே ஒத்துக்கல, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. காங்கிரஸ் பார்ட்டி பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சென்டர் வேணும், மினிமம் பவர் வந்து ப்ரொவின்சஸில் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சேஃப்கார்டு வந்து கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து ஐடியாலஜிஸ் டிஃப்ரென்ஸாக இருந்ததுனால, ஸோ இந்த கேபினட் மிஷனே பார்த்திங்கன்னா அவங்க ஓன் செட் ஆஃப் ப்ரொபோசல் வந்து கொண்டு வந்துடுறாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா மே 1946 வந்து கொண்டு வராங்க.
த டாமினன் ஆஃப் இந்தியா உட் பி கிராண்டட் இண்டிபெண்டன்ஸ் வித்தவுட் எனி பார்ட்டிஷன். ஸோ இந்த டாமினன்ஸ் ஆஃப் இந்தியன் டாமினன்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துருவோம், பார்ட்டிஷன் இல்லாமல் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கேப்டன் மிஷன் வந்து கொண்டு சொல்கிறாங்க. அவங்களே ஓன் ப்ரப்போசல் கொண்டு வராங்க இல்லையா, ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க த ப்ரொவின்சஸ் விட் பி டிவைட் இன்ட்டு த்ரீ குரூப் செக்ஷன்ஸ், குரூப் ஏ மெட்ராஸ், சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் யூபி, பீகார், பாம்பே அண்ட் ஒரிசா. குரூப் பி பார்த்திங்கன்னா பஞ்சாப், சிந்த், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்சஸ் அண்ட் பலுச்சிஸ்தான். குரூப் சி பார்த்திங்கன்னா பெங்கால் அண்ட் அசாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஹிந்து மெஜாரிட்டி, இது ஃபுல்லாகவே மெட்ராஸ், சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், யூபி, பீகார், பாம்பே அண்ட் ஒரிசாலாம் பார்த்திங்கன்னா ஹிந்து மெஜாரிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ இந்த குரூப் பி குரூப் சியில் பார்த்திங்கன்னா வந்து மெஜாரிட்டி முஸ்லீம் ப்ரொவின்சஸ் தான் இருப்பாங்க. த முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ரொவின்சஸ் வேர் குரூப்ட் இன்ட்டு டூ குரூப்ஸ் அண்ட் த ரிமைனிங் ஹிந்து மெஜாரிட்டி இன் ஒன் ஆஃப் த குரூப்ஸ். ஸோ இது முஸ்லீம் மெஜாரிட்டியில் பார்த்திங்கன்னா டூ குரூப்ஸாக பிரிச்சிடுறாங்க. ஸோ இது ஒன்று மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்குது. த சென்ட்ரல் கவர்மெண்ட் அட் டெல்லி உட் ஹாவ் பவர்ஸ் ஓவர் த டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கரன்சி. த ரெஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் உட் பி வெஸ்டட் வித் த ப்ரொவின்சஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து டெல்லியில் வந்து ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ பவர்ஸ் என்னென்ன பவர்ஸ் டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் இருக்கும், ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், கரன்சி இருக்கும். மீதி இருக்க பவர்ஸ்லாம் எல்லாமே வந்து ப்ரொவின்சஸ் கிட்டே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கேபினட் மிஷன் வந்து சொல்கிறாங்க. A constitution assembly would be set up for writing a new constitution for the country. So constitution assembly வந்து ஒரு நியூ கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியா உருவாக்குறதுக்காக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நாங்கள் வந்து வைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட் வுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் அன்டில் எ நியூ கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரிட்டன் பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குற வரைக்கும் அது வரைக்கும் ஒரு தற்காலிக ஒரு அசம்பிளி வந்து இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேபினட் மிஷன். The Congress was not keen on the idea of grouping of provinces on the basis of Hindu majority and vying for control at the center. So, இது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ இந்த குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு பிரித்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரித்து சென்டர் வந்து கொண்டு வரதான் அவங்களுக்கு பிடிக்கல. இட் வாஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் த ஐடியா ஆஃப் வீக் சென்டர். இந்த முஸ்லீம் லீக் டிட் நாட் வாண்ட் எனி சேஞ்சஸ் டு த ப்ரொபோசல்ஸ். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு குரூப்பாக பிரித்தது வந்து முஸ்லீம்ஸ் லீக் வந்து ரொம்ப அது வந்து ஜின்னாக்கு வந்து அது வந்து கரெக்டாக தெரிஞ்சுது. ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஐடியா வந்து சரியாக படலை. ஏன்னா அது வந்து வீக் சென்டர் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா முஸ்லீம் ரெண்டு குரூப்லேயும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி நிறையா இருக்கும், ஒரு குரூப்பில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த ஹிந்து மெஜாரிட்டி இருக்குது. ஸோ காங்கிரஸ் வந்து அந்த ஐடியாவுக்கு வந்து விருப்பம் இல்லை அவங்களுக்கு. சின்ஸ் த பிளான் வாஸ் அக்செப்டட். ஸோ ஏற்கனவே அவங்க ஒரு அக்ரிமெண்ட் தராங்க, ஸோ அதை ஒத்துக்கலாம். மறுபடியும் மே 1946 பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு ஓன் ப்ரொபோசல் வந்து செட் பண்ணுறாங்க கேபினட் மிஷனே. ஸோ இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த மே 1946 வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒத்துக்கல. சின்ஸ் த பிளான் வாஸ் நாட் அக்செப்டட், எ நியூ பிளான் வாஸ் ப்ரொப்போஸ் பை த மிஷன் இன் ஜூன் 1946. ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜூன் 1946 பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு ப்ரொபோசல் கொண்டு வராங்க. This plan proposed the division of India into Hindu majority India and Muslim majority India, later to be renamed Pakistan. So, in the plan, enna kondu varanga Hindu majority India nu kondu vandrom, Muslim majority India nu kondu vandrom. Later pathinga and Muslim majority India vandu Pakistan vandu rename pannidrom appdin solranga. A list of princely states was also made that could either join the union or remain independent. Onnu vandu indha princely state vandu inga kuda vandu sendikalam illa avanga vandu independent ah thaniche irukkanum nanchalum irundikalam appdin vandu solranga. The Congress Party under Jawaharlal Nehru did not accept the second plan. Instead, it agreed to be part of Constitution Assembly. So, Congress Party க்கு வந்து அந்த செகண்ட் பிளான் வந்து சுத்தமாக பிடிக்கல. மறுபடியும் ஜூன் 1946 கொண்டு வரதும் சுத்தமாக பிடிக்கல ஜவஹர்லால் நேருக்கு. ஏன்னா வந்து முன்னாடி சொன்னாங்களே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு வரும், அது வரைக்கும் இன்டரிம் கவர்மெண்ட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் ஜவஹர்லால் நேரு. செகண்டாக கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கு வந்து பிடிக்கல. The Viceroy invited 14 men to form the interim government. There were 5 from the Congress, 5 from the League, 1 member each representing Sikh, Parsi, Indian, Christian and Scheduled Caste communities. ஸோ வைஸ்ராய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 14 மெம்பர்ஸை வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ 5 பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து, 5 பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் லீக்லேருந்து, ஸோ சிக் பாசி இந்தியன் கிறிஸ்டியன்லேருந்து ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து ஒவ்வொருத்தர் ஈச் ஒவ்வொரு மெம்பரை வந்து கூப்பிட்றாங்க. போத் த லீக் அந்த காங்கிரஸ் வாஸ் கிவன் த ரைட் டு நாமினேட் 5 மெம்பர்ஸ் டு த வைஸ்ராய் இன்ட்ரீம் கவுன்சில். ஸோ லீகுக்கும் காங்கிரஸ்க்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து அந்த 5 மெம்பர்ஸ் ஒன்றும் இல்லையா, ஈச் 5 மெம்பர்ஸ் ஒன்றும் இல்லையா, ஸோ நீங்கள் யாரெல்லாம் சூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
த காங்கிரஸ் நாமினேட்டட் ஜாகிர் ஹுசைன் அஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் டு விச் த லீக் அப்ஜெக்டட் சேயிங் ஒன்லி இட் ரெப்ரசன்டட் இந்தியன் முஸ்லீம் அண்ட் நாட் அதர் பார்ட்டி. ஸோ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜாகிர் ஹுசைன் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து சூஸ் பண்ணுறாங்க, லீக் வந்து அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து இந்தியன் முஸ்லீம்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, வேறு எந்த பார்ட்டியும் வந்து முஸ்லீம் லீக்லாம் ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. த காங்கிரஸ் லீடர்ஸ் என்டர் த வைஸ்ராய் இன்ட்ரீம் கவுன்சில் அண்ட் தஸ் த நேரு ஹெட்டட் த இன்ட்ரீம் கவர்மெண்ட். ஸோ கேபினட் மிஷனில் வந்து ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து யார் வந்து லீடராக இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஹெட் பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பண்ணுறார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம். த நியூ கவர்மெண்ட் பிஹேண்ட் த டாஸ்க் ஆஃப் ஃப்ரேமிங் எ கான்ஸ்டியூஷன் ஃபார் த கண்ட்ரி. ஸோ இந்த நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குறதுக்கு வந்து தயாராகிறாங்க. காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட்ஸ் வேர் ஃபார்ம்ட் இன் த மோஸ்ட் ப்ரொவின்சஸ் இன்க்ளூடிங் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்சஸ் இன் பெங்கால் அண்ட் சிந்த். த லீக் ஃபார்ம் த கவர்மெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரொவின்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ்லையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. பெங்கால் அண்ட் சிந்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜின்னா அந்த லீக் அப்ஜெக்டட் டு த நியூ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஹீ கீர்ட் த்ரூ அஜிடேட் ஃபார் பாகிஸ்தான் அண்ட் ஆர்ஜ்டு முஸ்லீம் டு டிமாண்ட் பாகிஸ்தான் பை எனி மீன்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த நியூ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா நேரு தலைமையில், ஸோ அதுக்கு வந்து பயங்கரமாக அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய அதாவது பாகிஸ்தான் வந்து உடனே வேணும் அப்படின்னு சொல்லி அஜிடேட் பண்ணி தூண்டி விட ஆரம்பிச்சிட்டாரு மக்களெல்லாம் பார்த்திங்கன்னா. ஜின்னா உடனே வந்து டிமாண்ட் பாகிஸ்தான்டி உடனே வந்து பாகிஸ்தான் வந்து டிமாண்ட் பண்ணும், உடனே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்றாரு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வன்முறைகள் கலவரங்கள்லாம் மத கலவரங்கள் வந்து நிறைய ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஈ கால்ட் ஃபார் டைரக்ட் ஆக்ஷன் டே ஆன் 16 August 1946. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் தூண்டி விடுறாரு. ஸோ மதுர கலவரங்கள் வருது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே 16 August 1946. திஸ் கால் லெட் டு வைட் ஸ்ப்ரெட் கம்யூனல் ரைட்டிங் இன் ரியாட்டிங் இன் த கண்ட்ரி வித் 5000 பீப்புள் பீயிங் கில்ட் ஆன் த ஃபஸ்ட் டே இன் கல்கட்டா. ஸோ இந்த அஜிடேஷன் வந்து மக்கள் மனசில் வந்து கொண்டு வராரு இல்லையா, ஒரு கம்யூனல் ரியாட்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ வைட் ஸ்ப்ரெட்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இது நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா 5000 பீப்புள் கிட்ட பார்த்திங்கன்னா வந்து கொல்லப்படுறாங்க கல்கட்டாவில். கம்யூனல் ரியாட்ஸ் ஸ்ப்ரெட் டு மெனி அதர் ஏரியாஸ் நோட்டபிளி நோக்காலி அண்ட் பீகார். தே வேர் கால் ஃபார் த பார்ட்டிஷனிங் ஆஃப் த கண்ட்ரி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த ரியாட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த ரியாட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கால் வருது, அதாவது பார்ட்டிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் காங்கிரஸ் லீடர் டு அக்னாலஜ் த இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் த பார்ட்டிஷன் அஸ் மீன் டு ஸ்டாப் த ப்ரூட்டல் வைலன்ஸ். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மேன்லேருந்து ஃபஸ்ட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறார். இன்எவிட்டபிலிட்டினா பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியல, வேறு வழியே இல்லை, ஏன்னா வந்து இங்கே வந்து நிறைய கம்யூனல் ரியாட்ஸ் மத கருவலங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு, அந்த வைலன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட்டிஷன் தான் பண்ணியாகணும், அதை தவிர வந்து வேறு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் வந்து முடியுது. ஸோ கேபினட் அடுத்தது எம்சிக்யூஸ் பார்ப்போம். கேபினட் மிஷன் வாஸ் சென்ட் பை அட்லி சர்ச்சில் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் போத் ஏஎன்சி. ஸோ கேபினட் மிஷன் வந்து யார் அனுப்புகிறாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம், கிளெமெண்ட் அட்லி தான் அனுப்பிச்சிருப்பார். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ கேபினட் மிஷன் பிளஸ் பிளான் ஹாஸ் டிவைடட் ப்ரொவின்சஸ் இன் டு 3 செக்ஷன், பஞ்சாப் பிலாங் டு விச் செக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் எனி செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா நிறைய செக்ஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் பஞ்சாப் வந்து எந்த செக்ஷனை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பஞ்சாப் பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் யூபிஎஸ்சி லெவல் படிக்கிறீங்க இல்லை குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். ஸோ குரூப் லெவலில் பார்த்திங்கன்னா வந்து கேபினட் மிஷன் யார் ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் தலைமை தாங்கினாங்க, ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை யூபிஎஸ்சி லெவல் குரூப் 1 லெவல் படிக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து தரவாக கற்றுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி, செக்ஷன் பியில் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்குது.
ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கேபினட் மிஷன் பிளான். இட் வாஸ் அக்செப்டட் பை போத் காங்கிரஸ் அண்ட் லீக். ஈச் பார்ட்டி ஹேஸ் இட் ஓன் இன்டர்ப்ரிட்டேஷன் ஆஃப் த பிளான். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் காங்கிரஸும் சரி முஸ்லீம் லீக்கும் பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளானை வந்து அக்செப்ட் பண்ணதுனால தான் அவங்க வந்து இங்கே நிறைய வந்து பிளான்ஸை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வராங்க. பட் ஆனால் வந்து அதில் நிறைய இன்ட்ரப்ஷன் இருக்குது. ஸோ காங்கிரஸ்க்கு பார்த்திங்கன்னா தனி இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லீக்கு பார்த்திங்கன்னா தனி இன்ட்ரப்ஷன்ஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு கோரிக்கைகள் இருக்கும்னு நிறைய மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தனித்தனி இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா போத் 1 and 2, ஆன்சர் பார்த்திங்கன்னா சி. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆக்ஷன் டே பிளான் எப்போ ஜின்னா வந்து கொண்டு வர்றாரு? டைரக்ட் ஆக்ஷன் டேட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த க்வெஷ்சனும் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த க்வெஷ்சனுக்கு அந்த ஆன்சர் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, சாரி ஃபார் லேட் வீடியோஸ். இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் டெய்லியும். ஸோ எக்கனாமிக் கிளாஸஸும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குரூப் 4 கிளாஸஸும் நான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.